ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே 13 படத்தோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அதோடைய கண்டினியூ பார்ட் தான் இது. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல மேலே தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லி, அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கொலையெல்லாம் பண்ணது தாய் கழிவி தான். அந்த தாய் கழிவை ஹீரோயின் கொண்டுட்டா, இருந்தாலும் அந்த தாய் கழிவியுடைய பையன் ஜாசன் இன்னும் அந்த ஏரிக்குள்ள உயிரோட தான் இருக்காங்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சாங்க. அதோடைய கண்டினியூ பார்ட் தான் இந்த படம். ஸோ இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கறத கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. அப்பதான் மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பையன் அங்க இருக்கிற மழை தண்ணியில அப்படியே ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா அவனை கூப்பிடுற மாதிரி தெரியுது. அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போறான். அப்ப பின்னாடி யாரோ அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த மர்மமான ஆள் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, இது யாருன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி படத்தோட ஹீரோயின் தான் ஆலிஸ். சோ அவளுக்கு பயங்கரமான கனவு போல. என்ன கனவுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்துச்சு இல்லையா, அந்த ஊரிஸ் கலவி கூட சண்டை நடந்தது, அந்த ஊரிஸ் கலவியோட தலைய வெட்டினது, கடைசியா தண்ணிக்குள்ள ஒரு உருவம் எடுத்துட்டு போனது. இந்த மாதிரி பயங்கரமான கனவுல ரொம்ப பயந்து போய் எழுந்திருக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவளுடைய அம்மா தான். கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு போறா. குளிச்சு முடிச்சிட்டு வெளியில வரும்போது மறுபடியும் போன் அடிக்குது. போன் எடுத்து பேசும்போது அந்த பக்கத்துல இருந்து யாருமே பேசல. உடனே இவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. அந்த வீட்டோட டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறா. சேஃப்டிக்கு கையில ஒரு ஊசி மாதிரியான ஒரு பொருள் வச்சிருக்கா. அது வேற ஒன்னும் இல்ல, ஒயின் பாட்டில் ஓபனர் தான். சோ அந்த ஊசியை கையில வச்சுக்கிட்டு அப்படியே கிச்சன் பக்கம் தேடி போறா. பார்த்தா அந்த கிச்சனோட ஜன்னல் ஓபன்ல இருக்கு. கொஞ்சம் பேனிக் ஆகுறா. திடீர்னு அந்த ஜன்னல் வழியா ஒரு பூனை வருது. அது இவ வளர்க்கிற பூனை தான் போல இருக்கு. ஓ நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட ஆரம்பிக்கிறா. அந்த பூனையும் அப்படியே கத்துது பசியில. உனக்கும் பசிக்குதா, இரு உனக்கு பால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள அழுகி போன நிலைமையில தாய் கலவியோடைய தலை இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகும்போது டக்குன்னு அவளை யாரோ பிடிச்சி அவ வச்சிருந்தா இல்லையா ஊசி, அந்த ஊசியை வச்சு அப்படியே முகத்துல இறக்குறான். அதோட ஹீரோயின் காலி. அங்க கட் பண்ணி டைட்டில் போறாங்க, ஃப்ரைடே த 13 பார்ட் 2. இப்போ ஒரு கார்ல ரெண்டு பேர் வராங்க. இவங்க பேரு ஜெஃப் சாண்டா. சோ இவங்க பேசிக்கிட்டே வரும்போது பெட்ரோல் பங்க் பாக்குறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல காரை நிறுத்திட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பப்ளிக் போன் பூத்துக்கு போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த அதே பைத்தியக்கார கலவை இவங்களை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களும் போன் பூத்துல போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எந்த ரூட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பைத்தியக்கார கலவை இவங்க கிட்ட வந்து நீங்க சாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். அப்படியே இவங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்த காரை ஒருத்தவன் டோப் பண்ணி இழுத்துட்டு போறான். சோ அதை பார்த்து ரெண்டு பேரும் பயங்கரமா துரத்திட்டு போறாங்க. இது என்னுடைய கார நிறுத்துறான்னு சொல்லும்போது அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான். பார்த்தா இந்த வேலையை பண்ணதே இவனுடைய ஃப்ரெண்டு தான். சோ பிராங்க் பண்ணிருப்பான் போல. சோ மூணு பேரும் சேர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. காட்டுக்கு நடுவுல போகும்போது இவங்க போற வழியில ஒரு மரம் விழுந்து கிடக்குது. சோ ரெண்டு பேரும் இறங்கி அந்த மரத்தை எடுத்து போடும்போது அந்த பொண்ணு மட்டும் அப்படியே காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு போர்டு கிடைக்குது. அதை பார்த்த உடனே மத்த ரெண்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு காமிக்கிறா. பார்த்தா அது கேம்ப் கிறிஸ்டல் லேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஓ இதுவா, இது கேம்ப் பிளட்ன்னு சொல்லுவாங்க, நாம போற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். சோ இவங்க மூணு பேரும் யாரும் காட்டுல இருந்து வாட்ச் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ பால். இது வீடு கிடையாது, இது ஒரு ட்ரைனிங் சென்டர். என்ன ட்ரைனிங் சென்டர்னு சரியா தெரியல, கவுன்சிலர் ட்ரைனிங் சென்டர்னு போட்டிருக்கு. எனக்கு ஒன்னும் ஐடியா இல்ல. சோ ஏதோ ஒரு ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. சோ இந்த ட்ரைனிங்க்கு இந்த மூணு பேர் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோ எல்லாரோட பேரும் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்படியே படத்துல போக போக அப்படியே சொல்லிக்கிட்டு வரேன். சோ ஹீரோ எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின், ஹீரோவோட கேர்ள் ஃபிரண்ட். சோ அப்படியே நைட் ஆகுது, ஃபயர் கேம்ப் போட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கேம்ப் கிறிஸ்டல் லேக்கு பக்கத்துல தான் இருக்கும், உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு தான் சொல்றேன். அங்க கேம்ப் கிறிஸ்டல் லேக்கு பக்கத்துல நிறைய கொடூரமான கொலைகள்லாம் நடந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு மட்டும்தான் தப்பிச்சா, அவளும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி ஜேசனுங்கிற பையன் தண்ணியில மூழ்கி செத்ததா சொல்றாங்க, ஆனாலும் அவன் மறுபடியும் உயிரோட வந்து எல்லாரையும் கொலை பண்றாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம இருக்கிற இடத்துக்கும் பக்கத்துல தான் அந்த கிறிஸ்டல் லேக் இருக்கு, யாருமே அந்த பக்கம் போகாதீங்கிற மாதிரி சொல்றான். இப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் முகமூடி போட்டுட்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்துறான். அந்த காரை டோ பண்ணி எடுத்துட்டு போய் பிராங்க் பண்ணா இல்லையா, அவனே தான். சோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரூம்ல இருக்கும்போது அந்த பைத்தியக்கார கிழமை கீழ இருந்து அந்த ரூமை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அவன் கழுத்துல ஒரு ரோப்பை போட்டு மரத்தோட சேர்த்து இறுக்கி பிடிச்சி அந்த பைத்தியக்கார கிழமை அங்கேயே செத்து போறான். அடுத்த நாள் ஆகுது, எல்லாரும் ஜாகிங் போயிட்டு அங்க இருக்க ஏரியில எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெஃபும் சாண்டாவும் நம்ம அந்த கேம்ப் கிறிஸ்டல் லேக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போறான். சோ ரெண்டு பேரும் போய்கிட்டு
பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் செத்து போய் அழுகி கிடக்குது. அதை பார்த்து என்னடா இது இப்படி செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். அந்த போலீஸ்காரன் ஹீரோவுக்கு தெரிஞ்சவன் போல, அதனால ஹீரோ கிட்ட சொல்லி விடுறான். அப்படியே அந்த போலீஸ்காரன் கார் எடுத்துட்டு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கும்போது ரோட்ல திடீர்னு ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போகுது. ஸோ அப்படியே வண்டியை நிறுத்திட்டு காட்டுக்குள்ள இறங்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்ப காட்டுக்கு நடுவில் சின்னதா ஒரு வீடு இருக்கு. ஸோ அதுக்குள்ள போய் பார்க்கறான். எதையோ பார்த்து அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு சுத்தியில் வந்து அவனுடைய தலையில குத்துது. ஸோ அந்த போலீஸ்காரன் அங்கேயே செத்து போறான். அங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ பேசுறான். ஸோ இன்னைக்கு நம்ம ஜாலியா ஃபன்னா போச்சு, நாளையில இருந்து சீரியஸா ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம்னு சொல்றான். கடைசியா பக்கத்துல ஒரு பார் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஸோ எல்லாரும் அப்படியே கை தூக்குறாங்க. அப்ப ஹீரோ ஜெஃபும் சாண்டா மட்டும் நீங்க வரக்கூடாது, என் பேச்சை கேட்காம போனீங்க இல்லையா, அதுக்குதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்றான். ஸ்காட்டும் டெரியுமே வரல அப்படின்னு சொல்றாங்க. அங்க மார்க்குங்கிற ஹேண்டிகேப் பையன் இருக்கான், அவனும் வரல. அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் விக்கிங்கிற பொண்ணு, அவளும் வரல. ஸோ மத்தவங்க எல்லாரும் ரெண்டு கார்ல அப்படியே கிளம்பி போறாங்க. இப்ப மார்க்கும் ஜெஃபும் உட்கார்ந்து இருக்கும்போது சாண்டாவா ரூமுக்கு போலான்னு சொல்லி ஜெஃப கூட்டிட்டு போறா. டெரியும் காலையில இருந்து என் டாக காணான்னு சொல்லி நான் டாக தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறா. ஸோ அப்படியே என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த ஏரியை பார்த்த உடனே குளிக்கணும்னு தோணியிருக்கு. அப்படியே ஒரு ஸ்விம்மிங்க போடுறா. அந்த டைம்ல அங்க வர ஸ்காட் டெரியோடைய ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடறான். அதை பாக்குற டெரி மரியாதையே என் ட்ரெஸ் கொடுத்துறான்னு சொல்லி அப்படியே தரத்திட்டு போறா. ஸோ ஸ்காட் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிராப்ல மாட்டிக்கிறான். ஒரு கயிறு காலில் மாட்டி அப்படியே மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருக்கான். ஸோ டெரி அப்படியே ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு நான் போய் கத்தி எடுத்து வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போறா. ஸோ டெரி போன உடனே ஸ்காட்டுக்கிட்ட யாரோ மர்மமான ஒரு ஆள் வரா. அப்படியே டக்குன்னு ஒரு கத்தி வச்சு ஸ்காட்டோடைய கழுத்தை அறுத்து போட்டுறான். ஸோ ஸ்காட் அங்கேயே செத்து போறான். இப்போ டெரி கத்தி எடுத்துட்டு வந்து ஸ்காட்டுக்கிட்ட பார்க்கும்போது ஸ்காட் செத்து போய் தொங்குறான். ஸோ அப்படியே அதை பார்த்து பயந்து போய் கத்தவும் முன்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப மார்க்கையும் விக்கிங்கிற பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனை தனியா விட்டுட்டு அப்படியே போறான். கொஞ்ச நேரத்துல வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி மார்க்குக்கு தெரியுது. அப்படியே வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் முகத்துல யாரோ கத்தி வச்சு விட்டுறாங்க. அப்படியே படியில இருந்து கீழே விழுந்து அவனும் செத்து போறான். இப்ப ஜெஃபையும் சாண்டாவையும் காமிக்கிறாங்க. அவங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்திருக்காங்க. இப்ப அங்க வர்ற அந்த சைக்கோ கில்லர் ஒரு ஈட்டி வச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒரே குத்து பெட்ட ஓட்ட போட்டுட்டு கீழே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சோ ரெண்டு பேருமே காலி. இப்ப பார்ல ஹீரோவும் ஹீரோயினும் நாங்க கேம்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்ப மறுபடியும் அந்த விக்கிங்கிற பொண்ணை காமிக்கிறாங்க. அவ மார்க் இருக்க இடத்துக்கு வந்து பாக்கும்போது மார்க் காணும். சோ அப்படியே தேடிக்கிட்டு ஜெஃபோடைய ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்க யாரோ போற போத்திட்டு படுத்திருக்க மாதிரியே தெரியுது. டக்குன்னு அந்த சைக்கோ மூஞ்சி எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். சோ அதை பார்த்து பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கா. அவளையும் கத்தியால ஒரு குத்து. இந்த விக்கிங்கிற பொண்ணும் செத்து போறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமா தேடி போயிட்டு இருக்காங்க. அப்ப பவர் கட் ஆகுது. அப்படியே டார்ச் எடுத்துக்கிட்டு எல்லாரும் எங்க இருக்காங்கிற மாதிரி அப்படியே தேடிக்கிட்டே போறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு அந்த சைக்கோ கில்லர் ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். இப்ப ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில சைக்கோ கில்லர் ஹீரோடைய தலையில அடிச்சுட்டு ஹீரோயின் அப்படியே துரத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே காட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் போயிருப்பான் இல்லையா, அந்த வீட்டுக்கு போறா. உள்ள போய் பார்த்தா இப்பதான் காமிக்கிறாங்க, பஸ்பாட்ல செத்து போன அந்த ஊரிஸ் தாய்க்கலவியோடைய தலை இருக்கு. அதுக்கு கீழே அவ போட்டிருந்த டிஷர்ட் இருக்கு. அந்த தலையை சொத்தி இதுவரைக்கும் இவன் கொலை பண்ண எல்லாரோடைய டெட் பாடியுமே இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல செத்து போன அந்த ஹீரோயின் கூட அழுகி போன நிலைமையில கிடக்குறா. இப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது, இந்த கொலையெல்லாம் பண்றது இந்த தாய்க்கலவியோட பையன் ஜாசன் தான். அவன் இன்னும் சாகல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. உடனே அந்த தாய்க்கலவியோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறா. இப்ப அந்த ஜாசனும் உள்ள வரான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஜாசன் நான் தான் உங்க அம்மா, எனக்கு தெரியுதா, இனிமே நீ கொலையெல்லாம் பண்ணக்கூடாது சரியா, கீழே உட்காருன்னு சொல்லவும் அந்த ஜாசனும் அப்படியே கீழே உட்காறான். அப்ப ஹீரோயின் ஒரு கத்தியை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்கும்போது அவன் நகர்ந்துடுறா. அவங்க அம்மாவோடைய முகம் தெரியுது. உடனே ரியலைஸ் பண்ணி ஜாசன் ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல ஹீரோவும் முழிச்சு வெளியில வந்துடுறான். ஹீரோவும் அந்த வீட்டுக்கு வந்து சைக்கோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோயின் ஒரு கத்தியை வச்சு அந்த சைக்கோவை வெட்டிடுறா. அந்த ஜாசனும் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேம்புக்கு வந்துடுறாங்க. இப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி கேக்குது. ஒருவேளை அந்த ஜாசன் தான் மறுபடியும் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா டெரியோட டாக் காணாம போயிருக்கும் இல்லையா, அதுதான் வந்திருக்கு. அதை எடுத்து ஹீரோ கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காத நேரத்துல ஜாசன் ஜன்னலை உடைச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துறான். இப்பதான் ஜாசனுடைய முகமே நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்பவே வியர்டா இருக்கு. சோ அங்க சீன் கட் ஆகுது. இப்ப டக்குன்னு ஹீரோயின் எழுந்துக்கிறா. பார்த்தா அவளை ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஆம்புலன்ஸுக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ எங்க ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க யாருமே பதில் சொல்லல. சோ அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அந்த ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி அடுத்த பார்ட்ல தான் தெரியும். சோ இந்த படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இதுக்கு அடுத்து வர மூணாவது பார்ட் வேற லெவல்ல இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒன் ஆர் டூ டேஸ்ல அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் தெரியும். இதுதான் மூணாவது பார்ட்டோட லிங்க். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்ப போய் பாருங்க. இந்த படத்தோட எல்லா பார்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.